2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் விரைவில் டிஜிட்டல் கரன்சி அறிமுகப்படுத்தும் என அறிவித்தார். 2023 ஆண்டுக்குள் ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளின்படி டிஜிட்டல் கரன்சியை வெளியிட உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி விரைவில் டிஜிட்டல் கரன்சியை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் ரூபாய் முதற்கட்டமாக சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அதன் பின்னர் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் அதாவது சிபிடிசி என்பது டிஜிட்டல் வடிவத்தில் மத்திய வங்கியால் வழங்கப்படும் சட்டப்பூர்வ நாணய ஒப்பந்தமாகும். இது ஒரு ஃபியட் நாணயத்தை போன்றது. மேலும் ஃபியட் நாணயத்துடன் ஒன்றுக்கொன்று மாற்றக்கூடியது. அதன் வடிவம் மட்டுமே வேறுபட்டது. டிஜிட்டல் ஃபியட் கரன்சி அல்லது சிபிடிசியை பிளாக் செயின் மூலம் செயல்படக்கூடிய வாலட்களை பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்யலாம். இந்த டிஜிட்டல் கரன்சி அல்லது இ ரூபாய் என்பது தற்போதுள்ள பேப்பர் வடிவத்தில் உள்ள ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக டிஜிட்டல் கோடுகளை கொண்ட டிஜிட்டல் கரன்சி அல்லது இ ரூபாய் ஆகும். இதனை அனைத்து விதமான டிஜிட்டல் கரன்சிக்கும் பயன்படுத்தலாம் என தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி, இது டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்த மட்டுமே தவிர பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதற்காக அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் சிபிடிசி என்பது மத்திய வங்கிகளால் அவர்களின் பணவியல் கொள்கைக்கு ஏற்பட்ட வெளியிடப்பட்ட ஒரு இறையாண்மை நாணயமாகும். டிஜிட்டல் கரன்சி என்பது ரிசர்வ் வங்கியின் இருப்பு நிலையை பொறுத்து அமையும். டிஜிட்டல் கரன்சியை குடிமக்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு சேமிப்பு, பணம் செலுத்துதல், சட்டப்பூர்வ பரிவர்த்தனைகள் ஆகியவற்றிற்கு ஏற்றது. வங்கி பணத்தைப் போலவே டிஜிட்டல் கரன்சியையும் எளிதாக மாற்றவும் வங்கிகளில் சேமிக்கவும் முடியும். ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் டிஜிட்டல் கரன்சியை சேமிக்க தனியாக வங்கி கணக்கு வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கரன்சி நோட்டுகளுக்கு இணையான மதிப்பு தான் டிஜிட்டல் கரன்சிக்கும் வழங்கப்படும் என்றாலும் இதை எளிதாக பயன்படுத்தலாம். விரைவாக பரிவர்த்தனைகளை முடிக்கலாம். ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமானது சிபிடிசி டிஜிட்டல் வடிவத்தில் மத்திய வங்கியால் வழங்கப்படும் சட்டப்பூர்வ நாணயமாகும். டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்துவது இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் நிதி உள்ளடக்கத்தை மேம்படுத்தும் பணவியல் மற்றும் கட்டண முறைகளை திறமையானதாக மாற்றவும் உதவும் என ரிசர்வ் வங்கி கருதுகிறது. ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவது, பராமரிப்பது போன்ற செலவுகளை குறைக்க டிஜிட்டல் கரன்சி பயன்படும். பொருளாதாரத்தை அதிகரிக்க டிஜிட்டல் கரன்சி உதவக்கூடும். எல்லை கடந்த பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் உதவும். நிதி ஆதாரங்களை அதிகரிக்கவும் பயன்படும்.